ஒரு பக்காவான கமர்ஷியல் படம் எடுத்துட்டா கூட அதை தாராளமாக ரிலீஸ் பண்ணிட்டு நல்லா கல்லா கட்டிட்டு ஜாலியாக நிம்மதியாக இருந்துடலாம் மாட்டிருக்கு. ஒரு நல்ல படம் எடுக்கணும், ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களோட வழியை பதிவு செய்யணும் அப்படின்னு நினச்சி எடுக்கப்பட்ட ஜெய்பீம் படத்துக்கு எவ்வளவு விமர்சனம், எவ்வளவு திட்டு, எவ்வளவு குற்றச்சாட்டு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனாலும் கூட நல்லது எப்பவுமே ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பாராட்டு மலை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே இந்த படத்தை பாராட்டி தீர்த்துட்டாங்க. இந்த நிலைமையில தான் இந்த படத்துக்கு பெருமை சேர்க்கிற விதமாக இன்னொரு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு இந்த படம் போயிருக்கு. என்ன அப்படின்னா, கோல்டன் குளோப் அவார்ட்ஸ், அதாவது ஆஸ்கருக்கு முன்னாடி இந்த கோல்டன் குளோப் அவார்டு தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட கோல்டன் குளோப் அவார்டு வாங்கிட்டாவே 99% ஆஸ்கர் வாங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் வரலாறு. உதாரணத்துக்கு நம்ம இசை புயல் ஏஆர் ரகுமானே சொல்லலாம். அவர் இப்படி தான் ஃபஸ்ட்டு கோல்டன் குளோப் வாங்கினார், அதுக்கப்புறம் ஆஸ்கர் 2 ஆஸ்கர் வாங்கினார். ஸோ இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, சூர்யாவோட ஜெய்பீம் படம் கோல்டன் குளோப் பட்டியலில், அந்த கோல்டன் குளோப் அவார்டு தராங்கள அந்த லிஸ்ட்டில் இருக்குது. வெளிநாட்டு படங்கள் லிஸ்ட்டில் ஒரு 5 படம் இருக்குது, அது 5 படங்களில் ஜெய்பீம் 1. அந்த டீட்டெயிலில் என்ன போட்டிருக்காங்கன்னா, சூர்யாவை பற்றி, சூர்யா இதுக்கு முன்னாடி நடித்த படங்களை பற்றி, சூர்யாவோட சினிமாவோட கேரியர் பற்றி, அதுக்கப்புறம் இயக்குனர் தாசே ஞானவேலை பற்றி, ஜெய்பீம் படம் என்ன விதமான கருத்தை சொல்லுது, எதனால் இந்த கோல்டன் குளோப் அவார்டு பட்டியலில் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் முதல் கூட அந்த லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. இதுவே மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய விஷயம். கோல்டன் குளோபும் விரைவில் வாங்கிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம் ஆஸ்கரை அடிக்கும்னு நாம் நிச்சயமாக சொல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், இது பற்ற கருத்தை கமெண்ட் பாக்ஸ் தெரியுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.